Hi friends, in the video la MS Office Excel part 4 la text 2 column eppadi convert pandrathu paapom vaanga video ku la polam. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்தீங்கன்னா சம் பேராகிராஃபாக இருக்குது, சம் லைன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸை தனி ஒரு ரீஜனாகவும், ஒய் ஒரு ரீஜனாகவும், ஜியை வந்து இன்னொரு ரீஜனாகவும், அதாவது ஒவ்வொரு காலமாகவும் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேவையில்லாத டெக்ஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூ பார்த்தீங்களா, இது தேவையில்லை. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க மேனுவலாக. ஓகே, இப்போ நம்ம வந்து மேனுவலாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே ஏழு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏவை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் டெக்ஸ்ட் டூ காலம் இருக்கும், டேட்டா டூல்ஸில் டெக்ஸ்ட் டூ காலம் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் செலக்ட் பண்ணோடனே கன்வெர்ட் டெக்ஸ்ட் டூ காலம் அப்படின்னு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைலாக் பாக்ஸில் நீங்கள் வந்து ஃபீல்டு வித்தை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டு ஒரு அது ஒரு ஒரு இன்செட் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வேறு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு எக்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னா நான் அங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஃபீல்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் எனக்கு ஒய் ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஒரு ஃபீல்டு வேணும், நான் அது கிளிக் பண்ணோன்னு எனக்கு அங்கே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சானோ ஒரு வாட்டி நான் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து தனித்தனி காலமாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பாயிண்ட் இந்த எக்ஸ் தேவையில்லை, அதனால் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த ஒய்யும் தேவையில்லை, டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஜி ஈக்குவல் டு தேவையில்லை, அதுவும் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஈச் எக்ஸ் காலம் ஒய் காலம் இசட் காலமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் த்ரூ காலம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், நிறைய பேர் வந்து உங்கள் டவுட்ஸை வந்து எனக்கு கமெண்டில் பின் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெயில் ட்ராப் பண்ணலாம். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரீப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. Thank you.